ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் நா ரசிகன். நீங்கள் பார்த்துட்ருக்குது நிலா ரசிகனோட ஃபோட்டோஷாப் டுடோரியல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டுடியோ போர்ட்ரேட்ஸில் கருப்பாக இருக்கிறவங்கள ஒரு அழகான ஸ்கின் டோனில் எப்படி ஒரு கிளாமராக காட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வெரி சிம்பிள், சின்ன சின்ன ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் ஒரு அருமையான அவுட்புட்டை கொடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் இதை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க படம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலான ஒரு D90 கேமராவில் எடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த அவுட்புட்டை வந்து நம்ம கிளாமராக வந்து மாற்ற போகிறோம், ஓகேங்களா? இப்போ எப்படின்னு பார்த்துருவாங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்டை ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன், Ctrl-J, ஓகேங்களா? போட்டுட்டு அகே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஷ் டூலை எடுக்க போகிறேன், ஓகேங்களா? ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஷ் டூலை எடுத்து எனக்கு தேவையில்லாத ஏரியாவை நான் ஸ்பாட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு எங்கெங்கெல்லாம் எனக்கு மருவு மச்சம்லாம் இருக்குதோ அது எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டாவது நான் செய்ய வேண்டிய முதல் ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செலக்டிவ் கலர், ஓகேங்களா? செலக்ட் கலர் எடுத்துக்கோங்க. இதில் கலர்ஸை ரெட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ரெட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு பிளாக்கோட வேல்யூவை -90 வரைக்கும் கொண்டு போயிருங்க, ஓகேவா? கொண்டு போன உடனே இப்போது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த கருப்பான டோன் மட்டும் வந்து வெளியே போயிடும். இப்போ படம் பார்க்குறதுக்கு லேசாக வந்து கொஞ்சம் ஒரு ஒயிட் ரிச்னஸ் டோனோடு கிடைக்கும். முன்னாடி இருந்த படத்துக்கு இப்பயும் பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான விஷயம், Ctrl-B, கலர் பேலன்ஸ். கலர் பேலன்ஸில் ஹைலைட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் செலக்ட் பண்ணி ப்ளூவோட வேல்யூவை கொஞ்சம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா படம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக இது மேலே செய்ய போகிற ஒரு இன்னொரு சாஃப்ட்வேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு இமேஜ் நோமி போர்ட்ரேச்சர் அப்ளை பண்ண போகிறேன். போர்ட்ரேச்சரில் ஃபைன் மீடியம் லார்ஜ் த்ரெஷ்ஹோல்ட் இருக்குங்க, அந்த த்ரெஷ்ஹோல்டோட வேல்யூ மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் லார்ஜோட வேல்யூ கம்மி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தேவைப்பட்டால் மீடியமை லைஸாக கம்மி பண்ணிவிட்டு படத்தோட அவுட்புட் தகுந்த மாதிரி ஃபைனையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக செய்ய வேண்டியது, இந்த படத்து மேலே கேமரா லான்ச் பண்ண போகிறேன், Ctrl-Shift-A. எதுக்காக பண்ண போகிறேன்னா, ஷர்ட்டு மேலே இருக்கிற ஒரு ஒயிட் டீட்டெயில்ஸை ரிகவர் பண்ணுறதுக்காக எடுக்க போகிறேன், ஓகேங்களா? கேமரா ராவில் பேசிக்கில் ஹைலைட்ஸ் அண்ட் ஒயிட்ஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ ஒட்டு மொத்தமாக படத்தில் ஹைலைட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக படத்தில் கர்வில் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் கர்வ், ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, திரும்ப Ctrl-Shift-A ரா லான்ச் பண்ணுறேன். நம்மளுக்கு பேக்ரவுண்டாக இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை டார்கெட் டூல் அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் மூலிமா சேச்சுரேட் பண்ண போகிறேன். கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ திரும்ப குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்து பேக்ரவுண்டை நம்ம சேச்சுரேஷன் பூஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஷர்ட் ஏரியாவில் ரொம்ப டெல் பண்ணிடுறேன். பார்த்துக்கோங்க, திரும்ப இதை Ctrl-Shift-Alt-A கொடுத்து ஒரு மாரி நியூ லேயர் மெர்ஜ் பண்ணுறேன். ஷார்பன் கொஞ்சம் வச்சுக்கிறேன். ஃபைனலி நம்ம ஒரு விக்னேட்டிங் எஃபெக்ட் தேவைப்படுது எனக்கு. ஸோ Ctrl-Shift-Alt-N ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ லேயர் க்ரியேட் பண்ணி ப்ரெஷ் டூல் எடுத்து ஓவரால் இந்த எட்ஜஸில் ஒரு பிளாக் ஷேட் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபினிஷ். இப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக குரூப் பண்ணி ப்ரிவியூ பார்த்துக்கலாம்.
ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்த அவுட்புட்டு இப்போ நம்ம கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறமா பார்க்குற அவுட்புட் இது. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த மாதிரியான ஒரு போர்ட்ரேட்ஸ் தான் விரும்புகிறாங்க. ஸோ பேனரில் போஸ்டரில் இந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல அவுட்புட்டாக விரும்புகிறாங்க. ஸோ இதை போல் நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கும்போது நம்ம பிஸ்னஸ் க்ரோத் கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவிடுங்க. அடுத்த வீடியோ இதே போல் ஒரு நல்ல பீட்டு ரீடச்சிங் டூலோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிலா ரசிகன். நன்றி, வணக்கம்.